இந்த படத்துலேருந்தே ஒரு ரியல் விஷுவல்ஸ் காமிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். ஏன்னா மியூசிக் ஈவென்ட் இன்னைக்கு நாயகன் வந்து நிவாஸ் ரொம்ப அற்புதமான பாடல்கள் நம்ம இப்போ ரெண்டு தடவை கேட்டோம். மெய் மறந்து போன பாடல்கள் கேட்ட உடனே அந்த எங்கே போனாய் சார் பாடலும் சரி, அந்த வீரேன் சார் எல்லாமே வந்து மெய் மறந்து போனோம். அதோடு சேர்த்து உங்களுக்கு இந்த படம் என்ன, என்ன மாதிரி ஒரு ஜானர் இது, என்ன மாதிரி ஒரு படம் இது அப்படின்றத ஒரு இந்த படத்தினுடைய கிராண்ட் மேக்கிங் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு அறிமுகம் படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு 6 மினிட்ஸ் 7 மினிட்ஸ் விஷுவலில் காமிச்சோம் உங்களுக்கு. அந்த மாதிரி ஷிவ் இந்த படத்தினுடைய டைரக்டர் நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் வச்சுருக்காரு. முதலில் 1984 யார் படம் எடுக்கும்போது ஒரு ஸ்மோக் வச்சு தான் நாங்கள் வந்து ஒரு மிரட்டு மிரட்டினோம். அந்த மாதிரி இந்த படம் பார்க்கும்போது இந்த தயாரிப்பாளர் உண்மையிலேயே இந்த படம் வருவதற்கு முன் இதில் புதிதாக பங்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களும் ஜீரோவாக இருந்தாலும் படம் விளைந்த பிறகு கண்டிப்பாக அவர்கள் ஈரோவாக மிளிவார்கள் என்பது அறுதியிட்டு உறுதி கூறலாம். அவர் வந்து ஒரு விஷயத்துக்கு வந்தால் தான் எங்கள் பிரச்சனை எல்லாமே முடியும். எங்கள் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய பிரச்சனைனா எல்லாம் பேசி முடிச்சு முடியலன்னா சுப்பிரமணியன் சாருக்கு ஃபோன் பண்ணுவோம், அவர் வந்து இதுக்கு வந்து பேசினா தான் முடியும். ஏன்னா அவர் மட்டும்தான் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் இல்லாமல் தராசின் ஒரு சரியான ஒரு கூர்முனை மாதிரி செயல்பட்டு எங்களுக்கு பிரச்சனையை முடிச்சு கொடுப்பார். அதே மாதிரி ஒரு கடுமையான காலகட்டங்களில் ஏராளமான படங்களை வாங்கி வெளியிட்டு அந்த சினிமாவுக்கு ஒரு வியாபாரத்தை ஒரு சரியான ஒரு அளவுகளை ஏற்படுத்தி கொடுத்து அந்த ஒரு சரியான வியாபாரத்தை உண்டாக்கி கொடுத்தும் சுப்பிரமணியன் சார் தான். அப்புறம் அந்த வியாபாரங்கள் தெரிகட்டு போனதுக்கப்புறம் தான் அவங்கெல்லாம் ஒதுங்கினாங்களே தவிர, ஒரு சரியான வியாபாரம் இருக்கும்போது மிகச்சரியான வியாபார முறையை உருவாக்கி அந்த வியாபாரத்துக்கான இதுதான் சிஸ்டம்ன்றதை கரெக்டாக கொண்டு வந்து ஒரு தியேட்டர் எப்படி நடத்தணும், ஒரு தியேட்டர் எப்படி இருக்கணும்னு எல்லாத்துக்குமே உதாரணம் வந்து சுப்பிரமணியன் சார் தான். நான்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் ஏன்னா எல்லா தொழிலையுமே இப்போ தனஞ்சன் சார் கூட சொன்னாங்க, திருப்பூர் சுப்பிரமணியன் சார் திருப்பூர் ஒரு பெரிய மல்டிப்ளெக்ஸ் கட்டியிருக்காங்க பிரம்மாம இருக்குது அப்படி இப்படின்னு. அந்த மல்டிப்ளெக்ஸு என்னுடைய எண்ணத்தில் உருவாயிருந்ததுன்னா நிச்சயமே இவ்வளோ க்ளீனாக வந்திருக்காது. ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு தியேட்டர் இருக்குன்னு முடிச்சு நல்ல பெருமைப்பட அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டுனா, என்னுடைய யங்ஸ்டர்ஸ் என்னுடைய பசங்க ஒரு 28 வயசு 30 வயசு அவங்க கையில் ஒப்படைச்சம் காட்டி தான் அந்த ரிசல்ட் அந்த மாதிரி வந்தது. இன்னும் சும்மா நம்மளே உட்காந்துக்கிட்டு வயசு 65 ஆனாலும் 70 ஆனாலும் கையை நடிக்கிட்டு நம்மளே கையில் போட்டுக்கிட்டு நம்ம தான் எல்லாம் ஜாம்பவான் மாதிரி பேசிட்டு அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். க்ரியேஷனை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அந்த பயத்தை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சவங்க நீண்ட நாட்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் நிலச்சி இருந்திருக்காங்க. இந்த படத்தில் நிவாஸ் பிரசன்னாவுக்கு இது ரெண்டாவது மூணாவது படம், முதல் படம் ஷிவ்மோகாவுக்கு. அவங்க ரெண்டு பேரும் சுத்தமாக பயம் இல்லாமல் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் இது மாதிரியான ஒரு புது கான்செப்ட், இது மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன், இதை பண்ணலாமா வேணாமா, எடுத்துப்பாங்களா மாட்டாங்களா, எந்த பயமும் இல்லாமல் அதை சிவமோகா அந்த ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி நிவாஸ் பிரசன்னா நான் ஏன் பாராட்டணும்னா, இந்த படத்தில் அஞ்சு பாட்டுமே ஒரு அஞ்சு அழகான மெலடிஸ், நீங்கள் இப்போ கேட்ட மாதிரியான மெலடிஸ், ரொம்ப எஸ்டாப்ளிஷ்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் கூட. அண்ட் வி ஆர் ஆல் ஹாப்பி தட் தனஞ்சன் சார் ஹேஸ் டு கோ வித் திஸ் ப்ராஜெக்ட். ஏன்னா இப்போ இது ஒரு சேஃபான ஹேண்ட்ஸில் ரீச் ஆகிருக்கு, நீங்கள் எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை. ஸோ வி ஆர் ஆல் ரியலி ஹாப்பி. எல்லாருமே சொல்லுவாங்க லைக் வெல் பிகின்ஸ் ஹாஃப் டென். ஸோ ஐ திங்க் ஜீரோ மூவிக்கு ஒரு பெரிய ஒரு கிக் ஸ்டார்ட் இதுன்னு நினைக்கிறேன். ஒரு படம் தான் பண்ணியிருக்கேனாலும் உங்ககிட்டேருந்து எல்லாருக்கிட்டேருந்து கிடைக்கிற சப்போர்ட் இஸ் ரியலி ட்ரெமெண்டஸ். ஸோ இந்த படத்துக்கும் எனக்கும் என்னோட என்டையர் டீமுக்கும் உங்களோட எல்லாரோடையும் சப்போர்ட் இருக்கும் என்ற நம்பிக்கையில் தேங்க்யூ ஸோ மச். நேற்று நைட் ஆக்சுவலாக முள்ளு மலரும் பார்த்து அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் தூங்கலை. இன்னும் அந்த படத்தை பார்க்கும்போது ஆஸ் அன் அடல்ட் எனக்கு நேற்று நைட் கொஞ்சம் கண்ணு கலங்கிச்சு ஒரு சில இடத்துல. அண்ட் இஃப் ஐ டாக் அபவுட் இட் நோ மேபி இன்னும் இங்கேயும் கலங்கும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் திங்க், பட் தேங்க்யூ சார் ஃபார் பீங் ஹியர். இட்ஸ் அ பிக் ஆனர் டு ஷேர் தி ஸ்டேஜ் வித் யூ. அண்ட் வெற்றிமாறன் சார், தேங்க்யூ ஃபார் கம்மிங். யூ புட் தமிழ் சினிமா அண்ட் நேஷனல் இன்டர்நேஷ்னல் ஸ்பாட்லைட்னு சொல்லலாம். வெற்றிமாறன் சார் ஆக்சுவலாக மங்காத்தாக்கு அப்புறம் ஒரு ஸ்போர்ட்ஸ் டேயில் மீட் பண்ணேன். அவர் கூட சேர்ந்து அந்த எனர்ஜி அண்ட் எவ்ரி திங் எல்லாமே வந்து மொத்தமாக சேரும்போது தான் எனக்கு ஒரு வித்தியாசமான அவுட்புட் வருதுங்கிறத நான் எப்போவுமே ஃபீல் பண்ணுறேன். ஸோ படத்தோட பிஜிஎம்ஸுமே வந்து இது அது என்ன எடுத்திருக்காருன்னு தெரியாது. சில சீன்ஸ்லாம் பார்க்கும்போது என்ன ஷிவ் இது என்ன சீன், இதுக்கு எப்படி பண்ணுறதுன்னே தெரியாது. ஏன்னா இப்போ அந்த 4 அஸ்வின் வந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சீன் கூடவே. நம்ம ஏற்கனவே மீட் பண்ணிடுவோம். ஆக்சுவலி 4 இயக்குனரில் படத்தை பார்த்துட்டு ரொம்ப புழுந்தார். திருப்பி இதே மேடையில் உட்கார்றதுக்கு சந்தோஷமாக இருக்குது அவர் கூட வந்து. அண்டு அவருடைய விசாரணையை நான் பார்த்தேன். இனிமேல் வர அத்தனை ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் அது ஒரு பெரிய ஒரு புக் மாதிரியே பண்ணி வச்சிட்டாரு. அண்ட் இட்ஸ் அ பெஞ்ச் மார்க் மூவி ஃபார் தமிழ் சினிமா.
இவங்கெல்லாம் வந்து இந்த விழாவை சிறப்பதைச்சுக்கு சிறப்பித்ததுக்கு நன்றி. ஸோ டைரக்டர் பேசும்போது சாப்பிடாதனால எனர்ஜி இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் படத்தில் எனர்ஜியாக எடுத்திருக்காரு. விஷுவல் பார்க்கும்போது அந்த ஒரு வைப்ரண்ட்டாக இருந்தது. சிவதாக்கு ரொம்ப நாளாக வருத்தம். எனக்கும் நெடுஞ்சால் நடித்தது யாருன்னு நிறைய பேருக்கு தெரியவில்லை இன்ன வரைக்கும். எனக்கு வந்து ஐ வுட் ரியலி லைக் டு ஹாவ் வாண்ட் டு வாட்ச் திஸ் ஃபிலிம். ஸோ நீங்கள் எல்லாம் வந்து எனக்கு ஒரு ஸ்க்ரீனிங் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா நான் உடனே பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஐ எம் ஸோ க்யூரியஸ் டு நோ வாட் த ஹோல் ஃபிலிம் இஸ் அபவுட். இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபில்மை செட் பண்ணி அதுக்கு இப்படி ஒரு டீசர் அண்ட் சாங் அண்ட் ஒரு ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்ததுக்கே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேட் டு தேங்க் மிஸ்டர் தனஞ்சயன் சார். இட்ஸ் எ ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், டெர்ஃபிக். அவர் வந்து பேயின்னு சொல்லலாம். சில பேர் ஒர்க் பண்ணுறதுல பேயாக உழைப்பாங்க, ஆனால் தேவையானது தான் உழைப்பார். அது தேவையானவங்களுக்கு தான் உழைப்பார், நியாயமானதுக்கு உழைப்பார். ஸோ அவருக்கு எப்பவுமே அவர் மேலே எனக்கு பெரிய ஆழ்ந்த அதீதமான மரியாதை உண்டு. அவர் இந்த படத்திற்கு செய்த உதவி, இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு செய்த உதவி.